அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் அன்பே சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாத ராசி பலன் முதலில் வந்து ராசிக்காரர்கள் மேச ராசி நேயர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் புதனும் நான்காம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரனும் அதாவது துலாம் வீட்டில் சந்திரனும் விருச்சக வீட்டில் கேதுவும் மகர வீட்டில் சனியும் கும்ப வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் வந்து மேசராசினருக்கு இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி துவங்குகிறது அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி என்றாலே பெருக்கு அதே போல பார்த்திங்கன்னா அந்த பெருக்கக்கூடிய நாட்களில் சனிக்கிழமையே பிறக்கிறது ஆடி இது ஒரு நல்ல ஒரு விசேஷமானது ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள் விவசாயிகளுக்கு வந்து விதை போடக்கூடிய வேரூன்றி நிற்கக்கூடிய விவசாயத்தை வந்து தொடங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த ஆடி மாசம் தினம் வந்து தொடங்கப்படுது ஆகையால் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்கள் இடக்கூடிய விதைகள் வந்து நல்ல பெருகி நல்ல விளைச்சல் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் அன்பு டிவி சார்பாகவும் மற்றும் அன்பு சிவ யூடியூப் சேனல் சார்பாகவும் இப்போ நான் மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகு வந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்துலையே தான் இருக்க போகிறார் அது மட்டும் இல்லை ராகுவும் வந்து ஒன்ற வருடம் வந்து ரிஷபத்திலையும் விருட்சிகத்திலையும் தான் மேசராட்சிக்கு இரண்டு ஏழில் பிரவேசம் பண்ண போகிறார் அதே போல ஒரு வருட காலம் குரு பகவான் வந்து கும்பத்தில் இருந்து மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இப்போ அதிசாரமாக கும்பத்துக்கு சென்றிருக்கிறார் மகரத்தில் வந்து சனி பகவான் பிரவேசம் பண்ணி கொண்டு இருக்கார் மிதுனத்தில் வந்து புதனே ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கார் இப்படிப்பட்ட பலன்களால் வந்து பார்த்தீங்கன்னா மேசராஜிக்காரர்களுக்கு திடீர் தனவரவு வரக்கூடும் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளால் வந்து இந்த ஆடி மாதத்திலிருந்து தனவரவுகள் மிக சிறப்பாகவே வரக்கூடும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு மூன்றாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலெல்லாம் நல்லா ஈஸியாக சுலபமாக நீங்கள் வெற்றி பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் டேலண்ட் திறமையினால் வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வெல்லக்கூடிய வீர விஜய வெற்றி முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்ததுனால நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் செவ்வாயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான்காம் இடமாகிய கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதாவது அங்கே நீச்சம் பெறுகிறார் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தை தேடி போனதுனால் வந்து உங்களுக்கு தேவையான சுகங்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கு இந்த டைம்ல நீங்க இந்த ஆடி மாசத்துல ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூட வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நிலம் புலங்கள் வாங்கலாம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இந்த ஆடி மாசத்தில் பாலக்கால் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவாங்க அப்படின்னு கவலைப்படலாம் ஆனா வீடு கட்டி பாதி நிலைமையில் நிற்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஆடி மாசத்தில் வந்து நீங்க வந்து வீடு அந்த மீதி அந்த வேலையை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அற்புதமாக இருக்குது வண்டி வாகன யோகம் உண்டு நிலம் புலங்களால் வந்து ஆதாயம் உண்டு வீடுகளால் வந்து ஆதாயம் உண்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சொத்து பத்துக்கள் எல்லாம் பிரச்சனையில் இருந்துச்சு அப்படின்னாலும் தாய்வெளியில் சொத்துக்கள் கிடைக்க அனுகூலம் உண்டு தாயாருடைய அதாவது ஆதரவு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அமைப்பு மிக சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஐந்து குடைவன் நாலாம் வீட்டில் சூரிய பகவான் ஆடி மாதத்தில் வந்து கடகத்தில் நாலாம் இட சுகஸ்தானத்தில் பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் என்ற உஷ்ண கிரகம் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால உடல் நலம் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடக்கூடும் அதே போல் தாயாருடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் கொஞ்சம் கெடக்கூடும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருந்தாலும் சூரிய பகவான் உஷ்ண கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் கண் சம்பந்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும் காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது இருப்பினும் அது சந்திரனோட வீடு நீர் நீர் ராசியில இருக்கிறதுனால பெருசா பாதிக்காது உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்தாலும் அது பெருசா ஒரு பாதிப்புகளை கொடுக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சூரியனும் சந்திரனும் தாயாருடைய ஸ்தானத்திலே இருக்கிறனால தாயாருக்கு சற்று உடல் நல பிரச்சனைகள் வரக்கூடும் தாயார் வந்து சின்ன குழந்தைகளாக மேசராசிக்காரங்க இருந்தாங்க அவங்க தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாக கூடியது கோபம் படக்கூடியவர்களாக இருப்பாங்க வண்டி வாகனம் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் தாயார் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்புறம் மேசராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய சுக்கர பகவான் நாலேயே இருக்கிறாரு அப்போ வந்து குடும்பத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் காசு வாக்கு நால வந்து நீங்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலம் போல வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது நல்லாவே இருக்குது நட்பு வட்டாரங்களால் வந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குது கூட்டு தொழிலால் நீங்கள் வண்டி வாகனம் போல வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது நண்பர்களால் வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மேசராசிக்காரர்கள் வந்து ஆண் பெண் இருபாளர் யாராக இருந்தாலும் கலஸ்திரஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி அனுகிரகத்தால் வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு சிறப்பாகவே இருக்குது ஒரு க கணவன் மனைவி பேரில் கூட வாங்கலாம் அல்லது கணவனாலேயோ மனைவியாலேயோ ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கிறனால நல்ல தனக்காரகன் லாபகரகன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறனால தனவரவு மிக சிறப்பாகவே நல்லா இருக்கும் பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில்காரகன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறனால தொழில் வீட்டிலே ஆட்சி ஆட்சி பெற்றிருக்கனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தொழில் மிக சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு அற்புதமான மாதம் என்றே கூறலாம் அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கணவனுடைய கூட்டு தொழில் இதன் மூலயமாக உங்களுக்கு எல்லா லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாகவும் நன்றாகவும் இருக்குது மேசராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் மட்டும் இருக்க வேண்டும் எட்டினில் கேது அமர்ந்திருப்பதனால தலை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும் அதனால் அதில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் பாத்திரீங்கன்னா தொழில் சிறப்பா இருக்கு தனவர சிறப்பா இருக்கு லாபம் கிடைக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கு சுகஸ்தானத்தில் சற்று கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு நிலம்புலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்கள் சுகத்துக்கான எல்லா விஷயங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு உங்களுடைய திறமையை கொண்டும் உங்கள் வாய் திறமை கொண்டும் பேச்சை கொண்டும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது கடன்கள் இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்லதொரு முடிவுக்கு வரும் வீடு மாற்றக்கூடியவர்கள் வாடை வீட்டில் இருக்கக்கூடியங்க வீடு மாற்றக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது இந்த ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் வீடே மாற்ற முடியலை அப்படின்னால் கூட நீங்கள் ஒரு அட்வான்ஸை கொடுத்து வச்சு ஆவணி மாதத்தில் குடிபெயரக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்றால் என்னவென்றால் எட்டில் கேது இருக்கனால சற்று கவனத்துடனே இருக்க வேண்டும் இதற்கு எப்படி கவனம் என்றால் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வருவது சிறந்த ஒரு மாற்றத்தையும் நல்ல வெற்றியும் தரக்கூடியும் ஆகிய மேசராசி நேயர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் ஏதேனும் ஒரு அம்மன் கோவில் சென்று வழிபாடு செய்து கொள்வதும் விநாயகர் வழிபாடு அன்றாடம் செய்து கொள்வதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்